சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற கவிஞர் தமிழ்மொழி நூற்றாண்டு விழா நிறைவு விழா நிகழ்ச்சி இதை நடத்தி கொண்டிருக்கிற நிறைவு விழா குழு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற இந்த தமிழ்மொழி நூற்றாண்டு விழா குழுவினுடைய தலைவர் அன்பிற்குரிய வழக்கறிஞர் செந்தில்நாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கிற செயலாளர் கவிஞர் ராத்தே முத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கியிருக்கிற புதுச்சேரி பாவலர் சண்முக சுந்தரம் அவர்களே, அன்பிற்குரிய தீக்கதிர் பத்திரிகையினுடைய ஆசிரியரும் கவிஞருமான மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நன்றியுரை ஆற்றியிருக்கிற நாடக கலைஞர் அசோக் சிங் அவர்களே, தமிழ் இலக்கியத் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஏகாம்பரம் அவர்களே, பேராசிரியர் கோ பழனி அவர்களே, வருகை புரிந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, இந்த பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருக்கிற தமிழ் படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அவர் அடுத்த ஆண்டு கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னார். நைப்பியே அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிடுறேன். இந்த தமிழ் மொழி நூற்றாண்டு விழாங்கிறது இந்த யூனிவர்சிட்டியோடு நிறுத்திக்காதீங்க. எல்லா கல்லூரியிலும் நடத்துவதற்கு நான் போன தடவையே சொன்னேன் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் வரும்போதே சொன்னேன், பல்கலைக்கழகத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி நூற்றாண்டு விழா துவக்கினீங்க முடிச்சிங்க, அதோட முடிச்சிடக்கூடாது. எல்லா கல்லூரிகளிலும் நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. அரசு விழான்றது அப்புறம் நாங்கள்லாம் படிக்கும்போது இலக்கிய விழான்னு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஆரம்பித்து வார வாரம் இலக்கிய அவருக்கும் தெரியும் அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி செய்யறதுக்கு முதல்ல இந்த நூற்றாண்டு விழா குழுவினுடைய தலைவராக இருக்கிற ஐயா வழக்கறிஞர் அவர்கள், உங்களோடு இருக்கிற செயலாளர் எல்லாரும் சேர்ந்து முதல்ல அதை செய்ய பாருங்க. அதுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நாங்கள் வந்து கல்லூரிகளின் மூலமாக இயக்குனர் மூலமாக சொல்லி நாங்கள் செய்வோம். இதுவரை ஒன்றும் செய்யலையா? நூற்றாண்டு விழா துவக்கி வச்சோம், நூற்றாண்டு விழா நிறைவு விழா இதுவரை ஒன்றுதான். பச்சைப்பெண் கல்லூரி அது ஒன்று சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா கல்லூரியிலையும் மற்ற இடங்கள்லையும் நடக்கணும். முதல்ல குறிப்பாக நம்முடைய தமிழ் மொழி பிறந்த அந்த கடலூர் மாவட்டத்தில் போய் முதல்ல நடத்துங்க, கல்லூரிகள்லாம் நடத்துங்க, ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் போகணும். நம்மெல்லாம் வயசாகி போச்சு. கொஞ்சம் இளைஞர்களை வச்சுக்கிட்டு அவர்கள் மூலமாக இந்த தமிழை நீங்கள் வளர்ப்பதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது என்னுடைய கோரிக்கை. ஆகவே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, தமிழ் ஒளி உண்மையிலேயே நமக்கு தமிழ் ஒளி ஒழிக்கப்பட வேண்டிய காலகட்டம். தமிழ் என்று சொன்னால் ஒரு காலத்திலே எப்படி இருந்தது என்று எனக்கும் தெரியும். இங்கே இருக்கிற வழக்கறிஞராக இருக்கிற சிறந்த வழக்கறிஞராக இருக்கிற நம்முடைய தலைவர் ஐயா செந்தில்நாதன் அவர்களுக்கும் தெரியும். நாங்கள்லாம் படிக்கும்போது ஹைஸ்கூல் உயர்நிலைப்பள்ளி வரையில் தமிழ் வழி தான். நீங்கள் எந்த வருஷம் எஸ்எல்சி தான் படிச்சீங்க? 60 என்னது 4 சீனியர். நான் 64 முடித்தேன், வேற ஒன்றும் இல்லை. எஸ்எஸ்எல்சி நான் 64 முடித்தேன், அவர் 60 முடிச்சிருக்காரு. அப்போ அவர் படிக்கும்போது இஎஸ்எல்சி இருந்தது. அப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது அரசு பள்ளிகள் தான் இருக்கும், தமிழ் வழி மட்டும்தான் ஹைஸ்கூலில் பெரும்பாலும் இருக்கும், ஆங்கில வழிங்கிறது இருக்காது. இப்போ வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கிறீங்க, இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ் வழியில் படித்தோம். கல்லூரிக்கு போனால் கல்லூரியில் தமிழ் வழியே கிடையாது, ஆங்கில வழி மட்டும்தான் இருக்கும், ஒன்லி இங்கிலீஷ் மீடியம்.
அப்ப எஸ்எஸ்எல்சி எந்த ஸ்கூல்ல சார் படிச்சீங்க? திருவாரூர். அது பாருங்க, திருவாரூர் அதுதான் இந்த ரொம்ப சிறப்பான இடம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இது நூற்றாண்டு விழாவே பாருங்க, கலைஞருடைய நூற்றாண்டு விழா நிறைவு நிகழ்ச்சி. அதே ஆண்டுல இன்று தமிழ் ஒளியினுடைய நூற்றாண்டு விழா நிறைவு உள்ள அதை நடத்துறவர் யாருன்னா திருவாரூர்காரர். ஆக இந்த தமிழ் ஒளி அந்தங்க மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டும். அப்பொழுது நான் சொன்ன மாதிரி கல்லூரிகளுக்கு செல்லுகிற பொழுது ஆங்கில வழி மட்டும்தான் இருந்தது, இங்கிலீஷ் மீடியம் பியூசின்னு பேர், ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ். அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸ்ல தமிழ் வழியில தான் படிக்கணும், ஆங்கில வழியில் தான் படிக்க முடியும். அப்பெல்லாம் பேராசிரியர்கள் ஆங்கிலத்தில் பேசினா நாங்க மாணவர்கள் உட்காந்துட்டு புரியாது. ஏன்னா எஸ்எஸ்எல்சி 11ஆம் வகுப்புல தமிழில் தான் படிச்சுட்டு வந்தோம். தமிழில் படிச்சுட்டு வந்து எங்களுக்கு போய் உடனடியாக இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு பிவிசியில் ஆரம்பிச்சு ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மூணு குரூப் அந்த பாடம் இருக்கும், அதில் பாடம் நடத்துவாங்க, இங்கிலீஷில் தான் நடத்துவாங்க. ஆங்கிலத்தில் நடத்துறது கூட பரவாயில்ல, நாங்களாம் தமிழ் மீடியத்தில் தானே படிச்சுட்டு வந்து எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் ஏந்திரிச்சு வருது, தமிழில் ஒரு கேள்வி கேட்டால் கூட ஆசிரியர் பதில் சொல்ல மாட்டார். என்னுடைய அனுபவம், கெமிஸ்ட்ரியில் சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார், அப்போ நான் எழுந்திரிச்சு என்ன பண்ணார், ஒரு கிளாஸ் எடுத்துட்ருக்கார் பிவிசியில் லா ஃப்ளோட்டிங் அப்படின்னு நடத்திட்டு இருந்தார். பொழுதுலேயும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறார், லா ஆஃப் ஃப்ளோட்டிங் அப்படின்னு பாடம் நடத்துகிறார். அப்படின்னோ வாட் இஸ் லா ஆஃப் ஃப்ளோட்டிங் அவர் பேசுறது, லா ஆஃப் ஃப்ளோட்டிங் என் பாடி ஒன் டீம் மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருந்தார். நான் உட்காந்துருந்தேன் கிளாஸில், பெரும்பாலும் அங்கே இருக்கிற 99% பேர் தமிழ் வழியில் படிச்சுட்டு வந்தவங்க தான். நான் எழுந்திரிச்சு கேட்டேன், சார் த லா ஆஃப் ஃப்ளோட்டிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு தான் கேள்வி, லா ஆஃப் ஃப்ளோட்டிங்னா தமிழில் என்ன சார்னு கேட்டேன். எனக்கு என்னன்னா தமிழ் வழி படிச்சு வந்தோம், இங்கிலீஷில் சொன்ன உடனே லா ஆஃப் ஃப்ளோட்டிங்லாம் இப்போ தெரியுது, அப்போ எனக்குன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு பிவிசியில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த வாத்தியார் டோன்ட் ஸ்பீக் இன் தமிழ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஷடப் அப்படின்ட்டார். தீந்து போச்சு, தமிழில் கேள்வி கேட்டால் தமிழில் பதில் சொல்லக்கூட மாட்டாங்க, தமிழ் அர்த்தம் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்த காலம், நான் சொல்கிறது 1965 லா ஆஃப் ஃப்ளோட்டிங். அப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டு டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன், பார்த்த உடனே அதிலிருந்து லா ஆஃப் ஃப்ளோட்டிங்னா மிதத்தல் விதி அப்படின்னு இருந்தது. இந்த மிதத்தல் விதின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார்னு வச்சிங்க, எனக்கு அப்பயே என்னன்னு எல்லாம் புரிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நான் 10வது 9வதுலேயே அந்த மிதத்தல் விதியை பற்றி தமிழில் படிச்சுட்டு வந்தேன், அதை இங்கிலீஷில் சொன்னால் கொஞ்சம் புரியல. அதுக்காகத்தான் தமிழ் வழியில் படித்தா தாய்மொழியில் நாம் படிக்கும்போது நமக்கு புரிகிற மாதிரி, என்ன தான் ஆங்கில வழியில் படித்தாலும் நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஆங்கில வழி வேண்டும் இல்லைன்னு சொல்லலை, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கணும். அதே நேரத்தில் தமிழ் மொழியிலையும் சேர்ந்து ரெண்டையும் நாம் காப்பாற்றணும், அதுதான் மிக மிக முக்கியம். அதை செஞ்சதுதான் நம்முடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் முத முதல்ல கல்லூரிகளில் தமிழ் வழி என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா தான், தமிழ் மீடியம். அவர் சமூக பாடங்களில் மட்டும் அவர் தமிழ் வழியை கொண்டு வந்தார். கலைஞர் வந்தார் அண்ணா வழியில், கலைஞர் வந்த உடனே என்ன பண்ணார், கலைப்பாடங்களுக்கு மட்டுமல்ல அறிவியல் பாடங்களிலேயும் தமிழ் வழியில் நடத்தலாம் என்று தமிழ் வழியை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். அப்பதான் கல்லூரிகளில் தமிழ் வழியில் பாடம் நடத்துகின்ற திட்டம் வந்தது. அது வந்து கொண்டு வந்தது மட்டுமல்ல, அப்பயே என்ன பண்ணார் கலைஞர், தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு 500 ரூபாய் வழங்கியவர் தலைவர் கலைஞர். நினைச்சு பாருங்க, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது, இதெல்லாம் 500 ரூபாங்கிறதெல்லாம் நான் சொல்றது 65 கிட்டத்தட்ட 500,000 ரூபாய்க்கு சமம் 500 ரூபாங்கிறது. அப்ப அதை கொடுத்து தமிழ் வழியில் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்திய தந்தை பெரியாருடைய வழியில் வந்த அண்ணாவும் கலைஞரும். அதுதான் செஞ்சாங்க.
அதை செஞ்ச பிறகு பொறியியல், அப்போ கூட இன்ஜினியரிங் எல்லாம் தமிழ் வழி கிடையாது. நான் போன தடவை உயர்கல்வித்துறையில் அமைச்சராக இருக்கும்போது தான் கலைஞர் என்ன பண்ணார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் வழியில் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டையும் தமிழ் வழியில் கொண்டாண்டார். இப்போ புலிக்கு பிறந்தது பூனையாகமா, கலைஞர் வழி வந்த நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ரெண்டு பாடத்தில் மட்டும் தமிழ் வழி இருந்தால் போதாது, இன்ஜினியரிங்கில் இருக்கிற எல்லா பாடப்பிரிவுகளிலும் தமிழ் வழி வர வேண்டும் என்று தமிழ் வழியை கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். அதெல்லாம் நினச்சி பாருங்க, தமிழ் கொண்டாடுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறத, எப்படிலாம் கஷ்டப்பட்டு இப்போ வளர்ந்துருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் வரலாறு. நானும் 17 வருஷம் 18 வருஷம் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தவன், தமிழ் வழியிலையும் பாடம் நடத்தியிருக்கிறேன், ஆங்கில வழியிலையும் பாடம் நடத்தியிருக்கிறேன். ஆங்கில வழியில் நான் படிக்கும்போது ஒரு வாத்தியார் எப்படி தமிழே பேசாமல் இருந்தார், ஆனால் நான் பாடம் நடத்தும்போது ஆங்கில வழியில் இருக்கவங்களுக்கு தமிழில் தான் பாடம் நடத்தும், பாதி பேருக்கு அப்போ தான் அவனுக்கு புரியும், அப்போதான் தெரியும். அப்போதான் கலைஞர் சொன்னார், ஆங்கில வழியில் படித்தாலும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இங்கிலீஷில் தான் படித்து எழுதணும், தமிழ் வழியில் படிக்கிறவங்க தமிழ் வழி தான் படித்து எழுதுகிற காலம். கலைஞர் சொன்னார், ஆங்கில வழியில் படித்தாலும், என்கிட்ட பிஏ ஹிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் 40 பேர் படித்தான், அப்போ விழுப்புரம் காலேஜில் 40 மாணவர்கள் படிச்சிருந்தாங்க. ஆங்கில வழியில் படித்தாலும் தேர்வு தமிழிலே எழுதலாம் அப்படின்னு கொண்டாந்தவரும் தலைவர் கலைஞர் தான். எங்கிட்ட படித்த அந்த 40 பேரில் 35 பேர் தமிழ் வழியில் தான் பரிச்சை எழுதான். அதனால் நாங்கள் நடத்தும் போதே ஆங்கில வழி தமிழ் வழியில் தான் பாடம் நடத்திய எங்களுக்கு பழக்கம் உண்டு. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இப்போ அப்புறம் மாறிச்சு, காலம் மாறுது. இப்போ தமிழ் வழியிலே எல்லாம் கிட்டத்தட்ட பொறியியல் முதல் கொண்டு எல்லாமே வந்துடுது. ஆக இந்த தமிழ் வழி, அந்த தமிழ் வழியை வளர்ப்பதற்கு இவங்கெல்லாம் எவ்வளோ பாடுபட்டார்கள். இந்த தமிழ் ஒளி, இந்த தமிழ் ஒளி என்ற பெயரை பார்க்கிற பொழுதே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த தமிழ் ஒளி அது அவர் வைத்து கொண்ட பெயராக இருந்தாலும், அவருடைய சொந்த பெயர் வேறு எதுவாக இருந்தாலும், அவர் இந்த பெயரை வச்சுக்கிட்டார் பாருங்க, அதுதான் பாரதிதாசன் மீது அவருக்கு இருந்த பற்று. பாரதிதாசன் கவிதை தமிழ் ஒளி வரும், பாரதியார் பாரதிதாசன் இவங்கெல்லாம் அப்படி இருந்தவங்க. அந்த பாரதி தாசன் அவருடைய வழியில் தமிழ் ஒளியும் அவரு பாரதிக்கு தாசனா பாரதிதாசன் சொன்னார், இவர் பாரதிதாசனுக்கு இருந்தால் ஒரு தமிழ் ஒளியாக அவர் வைத்த பெயரில் இருந்துட்டார். என் பேரே பொன்முடி அப்படிங்கிறது அப்ப அந்த கவிதையிலே வந்த பேர் தான் பொன்முடி. அது எனக்கு தெய்விசியாமணின்னு ஒரு பேர், அதுதான் இயற்பெயர். ஆனால் என்னை கூப்பிட்றது பூரா வீட்டில் நான் படிக்கிற காலத்திலேருந்தே எங்கள் தாத்தா வச்ச பேர் பொன்முடி, பொன்முடின்னு தான் அப்பிருந்தே கூப்பிடுவாங்க, அதுதான் இயற்பெயராக. அதுதான் கலைஞர் வந்த உடனே சொன்னார். அப்போ நான் மொதல் 89ல் தேர்தலில் நிற்கும்போது வாக்காளர் சீட்டியே பொன்முடி என்கிற தெய்விசிகாமணின் பேர் எழுதி அப்படிதான் எழுதி கொடுத்தோம், அதுதான் போட்டான். கலைஞர் வந்த உடனே சொன்னார், அது என்னையா பொன்முடி என்கிற தெய்விசிகாமணி, இந்த தெய்விசிகாமணி எடுத்துறியா பொன்முடியும் வச்சுக்க, ஒரிஜினலாக பேரை மாற்றிக்க அப்படின்னார். அப்போ பேர் மாற்றம்தான் ஒரிஜினலாக பொன்முடி ஆச்சு. ஏன்னா கலைஞரே பொன்முடி என்ற பெயரில் பல்வேறு கடிதங்களை எழுதியவரும் தலைவர் கலைஞர். எல்லாம் அந்த வழி வந்தத்தான், அந்த வழி வந்தத்தான், அதை வளர்த்தவர் தான் தமிழ் ஒளி. அதனால்தான் கலைஞருடைய 100வது நிறைவு விழா நிகழ்ச்சியும் தமிழ் ஒளியினுடைய 100வது நிறைவு விழா நிகழ்ச்சியும் ஒரே சமயத்தில் நடப்பது நமக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது தமிழ் ஒளிக்கு நாம் எடுக்கிற விழா அல்ல, தமிழை வளர்ப்பதற்காக நாம் எடுக்கிற விழா. எல்லா இடத்துலையும் தமிழை வளர்க்கணும், அதுக்கெல்லாம் தமிழ் ஒளி போன்ற கவிஞர்களை எல்லாம் நாம் அவர்களுடைய வரலாற்றை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். தமிழில் வாழ்ந்தவர்கள் தமிழ் ஒளி அவர் எழுதிய கட்டுரைகள் என்று அது ஒரு புத்தகத்தை, சிறுகதைகள், 7 சிறுகதைகள் இருந்தது, அதை பார்த்தோம். இந்த 7 சிறுகதைகளையும் இப்பொழுது அந்த ஒரு புத்தகமாக மறுபதிப்பு செய்து இன்று வெளியிட்டிருக்கிறோம். அது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். ஆக
இந்த சிறு கதைகளின் மூலமாக, நான் கடைசி கதை மட்டும் இப்போ கொஞ்சம் படிச்சு பார்த்தேன், அந்த புத்தகத்தை நான் கொடுத்துருந்தேன்னா நான் முதல்ல படிச்சிருப்போம், கொடுக்கல இப்போ வந்து தான் கொடுக்குறாங்க எனக்கும். அதை பார்க்கும்போது இந்த மாதவி மணிமேகலை அதை பற்றிய கதை தான் கடைசிக்கு கடைசியாக வந்தேன், அது பக்கம் இருக்கு. ஆக நினைத்து பார்க்கிறோம், அவர் வந்து எந்த அளவிற்கு ஒரு இலக்கியத்தை, வரலாற்று இலக்கியத்தை கூட எப்பொழுதும் அது மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு தமிழ் உணர்வோடு போராடியவர். தமிழ் உணர்வு மட்டுமல்ல, தமிழ் உணர்விலே சமூக சிந்தனை, சமுதாய சிந்தனை இவைகளையெல்லாம் தமிழ் உணர்வோடு ஊட்டி வளர்த்தவர் தான் தமிழ் ஒளி என்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் தமிழ் ஒளி அவர்கள் சிலப்பதிகாரம் நாடகத்தை கூட காவியமா நாடகமா என்று ஆய்வு செய்து பார்த்தார். இது ஒரு முதல்ல இசையிலேயே ஒரு நாடகமும் வந்திருக்கிறது என்று சொன்னவர் நம்முடைய தமிழ் ஒளி அவர்கள். ஆக இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்திட வேண்டும். மே தினம் தொழிலாளர்களுக்காக அவர் உழைத்தது, மே தினத்தை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள். ஆக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சமுதாயத்தை பற்றிய, சமூகத்தை பற்றிய நிகழ்வுகள் தான் கட்டுரையிலேயும் கதைகளிலேயும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு சமுதாய சிந்தனை. அதனால்தான் அவருடைய கட்டுரைகள் எல்லாம் திராவிட நாடு பத்திரிகையிலேயும் வந்திருக்கிறது. அதுபோல அவருடைய பத்திரிகைகள் எல்லாம் திராவிட நாடு விடுதலைகளிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வு தான் மிக மிக முக்கிய காரணம். ஆக கலைஞர் மாதிரி இவரு இருக்கிறாருங்கிறது இந்த திராவிட நாடு விடுதலை தான். ஏன்னா கலைஞரும் விடுதலை பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக பணியாற்றியவர். எவ்வளவு பேரும் ஒற்றுமையை பாருங்க ரெண்டு பேருக்கும். ஆக அவரு பொறுத்தவரில் குறிஞ்சிப்பாடி ஊருக்கும் பக்கம்தான், அதுவும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக கடலூர் மாவட்டம் இருந்த பொழுதுதான் நாங்கள்லாம் படித்தோம். அப்போ குறிஞ்சிப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில் பிறந்திருந்தாலும், ஒரு கிராமத்திலே பிறந்திருந்தாலும் அந்த தமிழ் உணர்வோடு வளர்ந்தவர் தான் நம்முடைய தமிழ் ஒளி அவர்கள். ஆகவே அவருடைய இந்த நூற்றாண்டு விழா நிறைவு நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே நாம் அந்த உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் உணர்வை வளர்க்க வேண்டும். தமிழ் படிக்கிறான் எல்லாம் பண்ணுறான், ஆனால் தமிழ் உணர்வு எவ்வளோ பேருக்கு இருக்குங்கிறது சந்தேகமாக. அந்த உணர்வை வளர்க்க வேண்டும். அதுதான் நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணாரு, இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து என்ன பண்ணாங்க, முதல்ல ரெக்கார்டு போட்டு அதை போட்டு பாட்டில் போட்டுருந்தோம். தளபதி வந்த உடனே சொன்னார், இனிமே இந்த ரெக்கார்டு போடுறவெல்லாம் வச்சுக்காதீங்க, யாருன்னா ரெண்டு பேர் எல்லாரும் சேர்ந்து தமிழை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும்னு சொன்னார். அதுவே பெரிய விஷயம், அந்த உணர்வு தான் முக்கியம். நாங்கெல்லாம் கல்லூரியில் படிக்கும்போது பாடத்தை படிக்கும்போது பிரேயர்னு ஒன்று நடக்கும், பிரேயரில் பாட்டு போடுவாங்க. அப்போல்லாம் இந்த தமிழ் தாய் வாழ்க்கைலாம் இல்லை, ஏதோ ஒரு பாட்டு போடுவோம், பிரேயரில் எல்லாரும் சேர்ந்து தான் பாடுவோம். அப்போ திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு அப்போ பிரேயரில் சொல்லுவாங்க, அந்த பாட்டு மட்டும் பாடும். அப்புறம்தான் அந்த பிரேயரில் கூட இன்று தமிழ்த்தாய் வாழ்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர். அதை இன்று நேரடியாக நிரூபித்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். இது ஏதோ அரசியலுக்காக அல்ல, மொழி உணர்வு என்பது அடிப்படையான ஒன்று. அந்த மொழி உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் ஒளியினுடைய நோக்கம். அதற்காகத்தான் அவர் தன்னுடைய பெயரை கூட தமிழ் ஒளி என்று வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் அந்த தமிழின் மீது இருந்த பற்று, இந்த சமுதாயத்தின் மீது இருந்த பற்று, அவைகள்தான் மிக மிக முக்கியமானவை. ஆக இந்த தமிழ் ஒளியினுடைய பற்றை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய தலைவர் சொன்னது போல இரண்டு நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். அதையும் தமிழக முதல்வர் தலைவர் செஞ்சதுதான். ஆகவே இந்த தலைவர் அவர்கள் செய்திருக்கிற இவைகளையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். இவைகளையெல்லாம் செய்ததுதான் நம்முடைய தமிழக அரசு. அதைத்தான் இங்கே நாம் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோம். அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் இதை முழுமையாக செயல்படுத்தி இந்த தமிழ் ஒளியினுடைய உணர்வை தமிழகத்திலே பரப்ப வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.